விரைவு செய்திகள். கல்வி ஒன்றுதான் அனைவரையும் முன்னேற்றும் என்றும், மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சாலமன் பாப்பையாவின் அகநானூறு உரைநூல் அறிமுக விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் கல்வி மட்டுமே மாணவர்களை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று குறிப்பிட்ட அவர், சங்க இலக்கியங்களையும் இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்தில் பொறியியல் பொதுப்பிரிவு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. நான்கு கட்டங்களாக நடத்தப்படும் இந்த கலந்தாய்வு நவம்பர் 13 தேதி வரை நடைபெறும். வருகிற 25 தேதி இரண்டாம் கட்ட கலந்தாய்வும், அக்டோபர் 13 தேதி மூன்றாம் கட்டமும், அக்டோபர் 29 தேதி நான்காம் கட்ட கலந்தாய்வும் தொடங்கவுள்ளன. மாநிலம் முழுவதும் 150,000 பொறியியல் இடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ளன. அரசு பள்ளிகளில் பயின்று பொறியியல் பயில்வதற்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 11,150 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தமிழகத்தில் வனப்பரப்பை 33% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையத்தில் யானைகள் மறுவாழ்வு மையம் மற்றும் செயல்படாமல் உள்ள வன உயிரியல் பூங்காவை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதை தெரிவித்தார். இந்த வன உயிரியல் பூங்காவை மேம்படுத்த மத்திய விலங்குகள் காட்சியக ஆணையத்திடம் கூடுதல் நிதி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் தற்போது 24% உள்ள வனப்பரப்பை அதிகரித்து 33% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அங்குள்ள அணைகளிலிருந்து மேட்டூர் அணைக்கு 65,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதே அளவு தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுவதாகவும், அணையின் நீர்மட்டம் 97 அடியை தாண்டியிருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவிரியில் அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண்ராய் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அந்தோனியார் பள்ளி வடக்கு, தாடம்பாடி, பாப்பா கோவில் ஊராட்சி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் அவர் பல்வேறு பணிகள் குறித்து ஆய்வு நடத்தி விரைவில் முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தமிழக அரசின் தமிழ்நாடு தொழில்முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னை தொழில்முனைவோருக்கான விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கத்தை இணைய வழியாக வரும் 13 தேதி நடத்தவுள்ளது. காலை 9:30 முதல் பிற்பகல் 1:30 மணி வரை இம்முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முகாமில் சுயமாக தொழில் தொடங்க விரும்பும் 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட அனைவரும் கலந்து கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சொந்தமாக தொழில் தொடங்குவதில் உள்ள நன்மைகள், தொழில் வாய்ப்புகள், தொழிலை தெரிவு செய்வது எப்படி என்பது உள்ளிட்ட அம்சங்கள் இதில் விவரிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவிலில் 32 நாட்கள் நடைபெற்ற திருமஞ்சனம் நிறைவடைந்து சுவாமிக்கு கவசம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருமஞ்சனம் கடந்த மாதம் 8 தேதி தொடங்கி நிறைவடைந்ததால் ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் சிலைகளுக்கு கவசங்கள் அணிவிக்கப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.